எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த 100 நாள் பயணத்துக்கு அப்புறம் தமிழ் மண்ணில் கால் வைக்கலான்னு நினச்சா இங்கே எதுவும் மேலே போட்டாங்கன்னா இந்த மண்ணை காப்பாற்றணுன்ற இந்த இயக்கம் உலகம் முழுக்கமாக உங்களுக்கு எல்லாமே அப்போவே தெரியும், ரொம்ப வெற்றிகரமாக நடந்து வந்திருக்குது. 74 நாடுகள், 9 மாநிலங்கள், நம்ம கூட இந்த சேஃப் சாயில் டாக்குமெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க, அது கட்டாயமாக கடைப்பிடிக்கிறோன்ற ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க, லீகல் ஒரு டாக்குமெண்ட் சைல் பண்ணியிருக்காங்க. மித்தவங்க எல்லாமே அது இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பயணம் ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேர் எனக்கு யூரோப்பில், யூகேல எல்லாமே, அமெரிக்காவில் கூட, சத்குரு மண்ணு யார் உங்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க, வேறு எதானாலும் பேசுங்க, மண்ணு அண்ணன் யாரை சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது 6 நாளுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா மெட்ரிக்ஸ் மெஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது யூஎஸில், அவர் மெஜர் பண்ணி 6 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமமாக 3.2 பில்லியன் பீப்புள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 320 கோடி மக்கள் உலகத்தில் மண்ணை பற்றி இப்போ பேசியிருக்காங்க. மார்ச் 21லேருந்து இந்த மாதிரி எப்போவுமே நடக்கலை, இது ரொம்ப முக்கியமானது இப்போ. ஏன்னா அதுக்குன்னா நம்ம உயிருக்கு, நம்ம உணவுக்கு, நம்ம பிழைப்புக்கு அடிப்படையானது, நமக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவங்களுக்கு இது அடிப்படையானது. இப்போது இந்த பயணம் எனக்கு, நான் யோகா மையத்துக்கு போனால் பயணம் முடிஞ்சிடும், இதுவரைக்கு செஞ்ச செயல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அபாயமான செயல் இது. என்னதுக்கு நான் 30 வருஷத்துலேருந்து நான் மண்ணை பற்றி பேசியே இருக்கிறேன், எல்லோரும் கேட்குறாங்க சத்குரு நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுமேலே தலைகாணி வச்சு தூங்கிக்கிறாங்க. அதனால் நான் நினச்சி என்ன பண்ணலான்னு, நடந்தே போயிடலாமா 30,000 மைலுன்னு நினச்சேன், நடந்தே போனால் கட்டாயமாக சத்திடுவேன், சைக்கிள் அடிச்சிடலாமான்னா அது கட்டாயமாக சத்திடுவேன், மோட்டர் சைக்கிளில் எந்த நாள் ஆக முடியும், அப்பயம் இருக்குது, ஆனால் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மோட்டர் சைக்கிள். ஆனால் இப்போது எவ்வளவோ சூழ்நிலை இருக்குது, இது கொஞ்சம் எல்லாம் வீடியோ எல்லாம் எதுவோ வெளியே வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எல்லாமே வீடியோவில் இல்லை. ரொம்ப அபாயமாகரமான நிகழ்ச்சி நிறைய இருந்தது, அப்படியோ கோயம்புத்தூர் வந்துட்டோம். என்னென்ன நான் இது, வாட் இஸ் த ஈவெண்ட் நம்பர், ஓகே, திஸ் இஸ் த 654th event. (laughs) 28,156 kilometers. Still alive. Not bad, in one piece. So, உங்க தமிழ் மக்களுடைய அன்பு ஆசைனால எல்லாமே வெற்றிகரமாக நடந்து வந்திருக்குது. ஆனால் இப்போது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, இப்போது கடினமான வேலை இப்போது ஆரம்பிக்குது. இது நாம் அடுத்த 24 மாதத்தில் முடிக்கணும்னு நினச்சிக்கிறோம். இதுக்கு இந்த மாதிரி நாம் பிளான் பண்ண மாதிரி 24 மாதங்களில் உலகம் முழுக்கமாக மண்ணை காப்பாற்றுக்கிறதுக்காக செய்ய தேவை இருக்கிற நீதி அந்தந்த தேசத்தில் வரணுன்னா உங்கள் குரல் சத்தமாக பேசியே இருக்கணும். மண் 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 மண்ணை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும்னு பேசணும். பேசுவீங்களா இல்லை எனக்கு ஒரு நாள் பண்ணி போய் தூங்கிடுவீங்களா நீங்கள்? எப்படியோ சத்குரு வந்துட்டாங்க, என்ன தூங்கிக்கிறது தானே, அப்படியா? இப்போ நமக்கு இது நடக்குதா நடக்க போகாமல் போகுதான்றது நமக்கு சந்தேகம் இல்லை, கட்டாயமாக நடக்க போகுது. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக நடக்குதுன்றது முக்கியமானது. போய் 50 வருஷத்தில் பண்ண போகிறேன்னா என்ன பிரயோஜனம்? அடுத்த 8-10 வருஷத்தில் உலகத்தில் எல்லா விவசாயத்தில் இருக்கிற மண் எல்லாமே மினிமம் 3% ஆர்கானிக் கான்டென்ட் இருக்கணுன்றது நம்ம நோக்கம். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்
எதேதோ பண்ண தேவையில்லை கஷ்டப்பட்டேன். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் மண்ணை பார்த்து. கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது, என்ன ஒரு ஸ்மார்ட்டா டம்மா? ஆ, ஸ்மார்ட் வச்சுருக்கீங்களா? ஓ, என்னென்ன உங்கள் நண்பர் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, இவ்வளோ ஸ்மார்ட்டான நண்பர் உங்கள் கையில் இருக்கிறப்போ, நீங்கள் எதனால் ஒரு ஸ்மார்ட்டான வேலை பண்ணிடணும் தானே? ம், இது நான் புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த உலகத்தில் இதே முதல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னென்னா, இங்கே நின்ன இடத்துல நின்று நாம் உலகத்துக்கே பேச முடியும். எவ்வளவோ மகான் வந்திருக்காங்க, அவர் பேசினா 10 பேர் கேட்கல, அப்படி தானே? இதே முதல் தடவை இங்கே நின்று உலகத்துக்கே பேச முடியும். இந்த மாதிரி சக்தி உங்கள் கையில் இருக்கிறப்போ, வீட்டுக்குள்ளே உட்காந்தே உலகத்துக்கே சொல்ல முடியும்ன்ற மாதிரி சக்தி நம்ம கையில் இருக்கிறப்போ, நமக்கு எது ரொம்ப தேவையானதோ, நம்ம அடுத்த தலைமுறைக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ, அது செய்யாமல் விட்டுக்கலாமா? செய்யாமல் விட்டுக்கலாமா? கட்டாயமாக செய்யணும் தானே? எவ்வளோ தான் கேட்குறேன், நான் வேற ஒன்றும் இல்லை. டெய்லி 10-15 நிமிஷம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் மண்ணை பற்றி. ஆ, ஒன்றும் புரியலன்னா அந்த savesoil.org வெப்சைட் இருக்குது, டெய்லி போனீங்கன்னா அதுக்கு என்னமோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எடுத்து உங்கள் வார்த்தையில் நீங்கள் சொல்லிக்கிறது தானே, சொல்லியே இருக்கணும். எதுக்குன்னா, அரசாங்கத்துக்கு மக்களுக்கு இதை பற்றி ரொம்ப கவனம் இருக்குதுன்னு அவருக்கு மனத்தில் நல்லா பதிக்கணும். ம், அப்போ தானே அந்த படி எடுப்பாங்க. இது வரையும் தமிழ்நாடு அரசாங்கம் பாரத தேசத்தாங்க அரசாங்கம்னு நினச்சிக்க வேண்டாம். என்னத்துக்கு, நம்ம மண்ணுன்றது எடுத்திங்கன்னா, மண்ணில் இருக்க உயிருன்னு எடுத்திங்கன்னா, இல்லை நம்ம உயிர் எடுத்தாலும், இதுக்கு மாநிலத்து பார்டரு இல்லை நாட்டு பார்டரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜீவத்துக்கு இது ஒன்றும் நடக்குது. உலகம் முழக்கமாக இந்த ஜீவன்றது, ஜீவராசின்றது ஒன்றா நடக்குது. அதனால் நாம் மட்டும் பண்ணிக்கிறோம், நீங்கள் உங்கள் நாடு போனால் போகட்டும், அந்த மாதிரி நடக்காது. இது என்னென்னா, நமக்கு பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னா, நாம் நமக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்குறோம். ஓ, அவர் பெண்ணு, இவர் ஆணு, இவர் தமிழ், அவர் இன்னொன்று, அவர் பாரதம், அவர் இன்னொரு தேசம், இவர் இந்த மதம், அவர் அந்த மதம், இவர் இந்த ஜாதி, அவர் எவ்வளவோ எப்படி மனிதன் வேறுபடுத்துறதுன்றது பலவிதமாக கண்டுபிடிச்சிட்டோம். மனிதன் எப்படி சேர்த்துருதுன்னு ஒன்று பார்க்கலாமா? எனக்கு உலகம் யோகா நாள் வேறு. யோகான்னு என்னென்னா, ஒன்றி. அது என்னமோ ஒன்றி ஒன்றி நமக்கு புரியலன்னா, சுவாசிக்கிறீங்களா? எல்லாமே மூச்சு எடுக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் பாருங்கள், இருக்குதா இல்லையா? ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் இருக்காது. நல்லா உங்களுக்கு நீண்டு வாழ்க்கை நடக்கட்டும். உங்களுக்கு எல்லாருமே சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு நாள் மூச்சு நடக்காது நமக்கு. உண்மையா? யாரோ ஒருத்தர் இப்படி பார்க்கப்பாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. இப்போ மூச்சு நடைஞ்சிருக்குது. இந்த மூச்சு என்ன, நீங்கள் என்ன வெளிக்காட்டு வெளி சுவாசம் விடுறீங்களோ, அந்த மரம் உள் சுவாசமாக எடுத்துக்குது. அந்த மரம் எது வெளி சுவாசமாக கொடுக்குதோ, நீங்கள் உள் சுவாசமாக எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு யோகா நடந்திருக்குதா இல்லையா? கவனத்தில் இல்லை, அறிவில்லாமல் நடத்திருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருந்தால் இப்படியே நமக்கு அவருக்கு இப்படி தொடர்பு இருக்கிறதுன்னு நமக்கு உணர்வு பூர்ணமாக புரிஞ்சிடுச்சுன்னா, பெரிய காதல் தானே சுவாசம் எடுக்கிறதே. ஆ, சும்மா சுவாசிக்கிறதே மகத்தான ஒரு காதல் தானே வாழ்க்கையில். ஓ, சாப்பிட்றோம், சாப்பிட்றப்போ நமக்கு மண்ணுக்கு ஒரு ஒன்றி வந்துருச்சா இல்லையா? இதுதான் யோகா. என்னன்னா, கவனம் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் நடந்திருக்குது. கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ பண்ணணும், அவ்வளோதான். சின்ன யோகா பண்ணுங்க நீங்கள், வேற ஒன்றும் இல்லை. கை இப்படி வச்சுடுங்க, ரெண்டு கையை. ஆ, சேர்த்து என்னத்துக்கான, அது ஒரு மெக்கானிசம் இருக்குது உடலில் என்ன செயல்படுது. இப்படி சும்மா நீங்கள் ஏதோ கடவுள் கும்பிடுறதுக்காக இல்லை, சும்மா ரெண்டு கை சேர்த்து இப்படி வச்சுட்டு எப்படியோ சுவாசிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா செய்யுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. அதிகமாக சுவாசிக்கணும்னு இல்லை, எப்படி இயற்கையாக சுவாசிக்கிறீங்களோ அப்படியே சுவாசம் நடக்கட்டும். கவனத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 10-12 நிமிஷம் கவனத்தில் வச்சு கொடுங்க. டெய்லி டெய்லி எப்படியோ சுவாசிக்கிறீங்க, 10-12 நிமிஷம் உயிரோடு இருக்கிறேன்னு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கலாமா? அவ்வளோ பண்ணால் மாத்தான மாற்றம் வந்துடும் வாழ்க்கை. அவ்வளோவே 10-12 நிமிஷம் சும்மா அப்படி அப்படியே சுவாசிக்கிறது. எப்படியோ நடந்திருக்குது, சும்மா கவனிக்கணும், அவ்வளோதான். இந்த யோகான்னா எதுதோ காலை கை திரிச்சுக்கணும்னு இல்லை, அது இருக்குது, அது ஒரு வேறு மாதிரி முறை இருக்குது. முக்கியமானது என்னென்னா, எல்லா ஜீவத்துக்கூட ஒன்றியாக இருக்கிறோம். நமக்கு வேற ஏதோ இது யோகா புரியலன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் புரியலன்னா, நாம் எல்லாம் மண்ணிலேருந்து தான் வந்திருக்கிறோம், மண்ணில் தான் சாப்பிடுவோம், சத்தம் மண்ணுக்கு தான் போகிறோம். இதெல்லாம் புரியுதா? ஆ, இவருக்கு இவருக்கு பிடிக்கலைன்னாலும் ரெண்டு பேர் மண்ணில் போட்டால் ஒன்றாயிடுவாங்களா? ஆயிடுவாங்க தானே, இப்போவே ஆயிடலாமேன்னு கேட்குறேன்.
மண்ணுக்காக ஒன் ஆயிடுவோமா இல்லை மண்ணில் ஒன் ஆயிடுவோமா? இவ்வளோ தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. மண்ணுக்காக ஒன் ஆயிடலாமா? மண்ணுக்காக ஒன் ஆயிடலாம். எப்படி இருந்தாலும் மண்ணில் ஒன் ஆயிடுவோம். இப்போவே ஒன் ஆகிட்டா ரொம்ப நல்லாயிருக்குமே. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு நாளுக்கு மண்ணை பற்றி ஏதோ ஒன்று சொல்லணும், மறக்கக்கூடாது. ஆ என்னம்மா என்னம்மா சின்ன குழந்தையெல்லாம் பண்ணுறீங்களா? உங்கள் குரல் அப்படி ஆகாயத்துக்கு தொட்டிருந்தா அவர் யாரை நம்ம நமக்கு முடியாது நாளைக்கு பார்க்கலாம் சொல்ல முடியாது. எப்போ மக்களுக்கு வேணும்னு தெரியுதோ அப்போ செய்வாங்க தானே சர்க்காரம், அரசாங்கம் செய்யுதானே? மக்கள் சொல்லணும் நமக்கு இது ரொம்ப முக்கியமானது, நம்ம நாட்டு எதிர்காலம், நம்ம குழந்தை எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வெளிப்படுத்தணும் தானே நம்ம குரல். அவ்வளோதான் கேட்குறேன். பண்ணிடலாமா? எல்லோருக்கும் வணக்கம்.